Hi, my dear student. This is Jaypriya from Mekale. I hope, do you all remember me? Yes. And I am going to take max for you. Our first topic is number system. Let's we see about learning objectives of number system. Number system made us to understand the concept of addition, subtraction, multiplication and division of integers. உங்க எல்லாருக்குமே யூஸ்வல்லா வந்து என்ன பண்ண தெரியும், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, சப்ராக்ஷன் பண்ண தெரியும், மல்டிபிளிகேஷன் பண்ண தெரியும், டிவிஷனும் பண்ண தெரியும். ஆனா இந்த சாப்டர்ல வந்து அதை இன்டிஜர்ஸ்ல எப்படி அந்த ஃபோர் ஆபரேஷன்ஸையும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட், இட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோர் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன். நமக்கு அடிஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, சப்ராக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, மல்டிபிளிகேஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் டிவிஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸையும் எப்படி வந்து நம்ம இன்டிஜர்ஸ்ல வந்து யூஸ் பண்ண போறோம்ன்றத இந்த சாப்டர் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் பி சி. பிஃபோர் என்டரிங் இன்டு அவர் சாப்டர், ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு ரீகால் அவர் ப்ரீவியஸ் நாலேஜ். எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் நாலேஜ் பத்தி ரீகால் பண்ண போறோம், அப்படி எந்த டாபிக் பத்தி நம்ம எனக்கு ரீகால் பண்ண போறோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ். ஓகேவா? ஏன்னா இந்த லீவ்ல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், எல்லாருமே நிறைய டாபிக்ஸ் நிறைய இதெல்லாம் மறந்துருப்போம். இன் ஆர்டர் டு தட் ஐ வுட் லைக் டு ரீகால் ஆர் ப்ரீவியஸ் நாலேஜ். ஏம் எஸ் இன்டிஜர்ஸ் பத்தி நம்ம ரீகால் பண்ண போறோம். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப் இன் இன்டிஜர், தென் ஒன்லி வி கேன் ஏபிள் டு சால்வ் த சம்ஸ். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டிஜர் கான்செப்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபர்தரா வர சம்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாவும் பண்ண முடியும். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் இன்டிஜர். பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு சே, எல்லாருமே கண்டிப்பா என்ன படிச்சிருப்பீங்க, சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இன்டிஜர்ஸ்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து இன்டிஜர்ஸ் பத்தி தெரியும். இப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வி ரீகால். ஓகே, வாட் இஸ் அன் இன்டிஜர்? இன்டிஜர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜீரோ. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். வை? பிகாஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்கோம். ஓகே, நேச்சுரல் நம்பர் இஸ் நத்திங் பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் அண்ட் இட் டஸ் நாட் ஹவ் அன் எனி எண்ட். நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும், ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இட் டஸ் நாட் ஹவ் அன் எனி எண்ட், இதுல தான் முடியும் அப்படின்னு சொல்லி நேச்சுரல் நம்பருக்கு வந்து என்ன பண்ணல, ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் லைக் 1, 2, 3 அண்ட் சோ ஆன். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் நத்திங் பட் பிஃபோர் 1, 2, 3 இட் கேன் ஹாவ் மைனஸ் சைன். உங்க எல்லாருக்கும் சப்ராக்ஷன் உடைய சைன் என்னன்னு தெரியும்ல, வி கால் இட் அஸ் மைனஸ். 1, 2, 3க்கு முன்னாடி மைனஸ் சைன் வந்துச்சு அப்படின்னா வி கால் தட் நம்பர் இஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஜீரோ. அக்கார்டிங் டு இன்டிஜர், ஜீரோ இஸ் காமன் ஃபார் போத் த டம், பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கும் பாசிட்டிவ் இன்டிஜருக்கும் ஜீரோ வந்து காமன், நெகட்டிவ் இன்டிஜருக்கும் ஜீரோ இஸ் காமன். ஓகே, ஹோப் தட் யூ ஹாவ் காட் சம் நாலேஜ் அபவுட் இன்டிஜர்ஸ் நவ். ஓகே, ஆஸ் பர் ஐ ஸ்டேட்டட் இன் லேர்னிங் அப்செக்டிவ்ஸ், வாட் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேட்டர்ஸ் அண்ட் மேத்? வாட் ஆர் தே? தே ஆர் அடிஷன், subtraction, multiplication and division. What are they? They are addition, subtraction. Out of these four basic fundamental operators, today we are going to see first two operators. Okay, what are the first two operators? Addition and subtraction. Before getting enter into the topic, first we should know how to do. For that we need to be follow some rules how to perform addition and subtraction over integers. நம்ம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து இன்டிஜர்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. லெட்ஸ் பி சி அபவுட் தட் ரூல்ஸ். லெட்ஸ் பி சி அபவுட் அடிஷன் ஆபரேட்டர். பிஃபோர் பெர்ஃபார்மிங் அடிஷன் ஆபரேட்டர், ஜஸ்ட் ஹாவ் லுக் அட் த டேபிள். காலம் 1 என்ன இருக்கு பாருங்க, இன்டிஜர் சைன். காலம் 2 இஸ் ஆபரேஷன். காலம் 3 இஸ் ஆன்சர் சைன் அண்ட் காலம் 4 இஸ் எக்ஸாம்பிள். காலம் 1 பாருங்க, இப்ப பேசிக்கா இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் அடிஷன் ஆபரேஷன், சப்ராக்ஷன் ஆபரேஷன், வாட் எவர் ஏதோ ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, பேசிக்கலி வி நீட் 2 யூனிட்ஸ் டு பெர்ஃபார்ம். பேசிக்கா நமக்கு எத்தனை யூனிட்ஸ் வேணும், 2 யூனிட் வேணும். லைக் வைஸ் இப்ப ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க,
ரெண்டு இன்டிஜர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு இன்டிஜருமே சேம் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா, எய்தர் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் சேம் சைன்ல இருந்துச்சுன்னா என்ன ஆப்ரேஷன் அங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆட் பண்ணணும். அந்த ஆன்சர் வந்து எந்த சைன்ல இருக்கும் அப்படின்னா வந்து, இஃப் இட் இஸ் அடிஷன்னா அடிஷன் சைன்ல ஆன்சர் வரும், இஃப் இட் இஸ் ரெண்டு டேர்மே நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் கண்டிப்பா ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு யூனிட்டுமே வேரியஸ் சைன், ஒரு யூனிட் பிளஸ் ஒரு யூனிட் மைனஸ் அப்படி இருந்துச்சுனாலே கண்டிப்பா, ஒரு யூனிட் மைனஸ்ல இருந்துச்சுனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் மைனஸ் த கிவன் டேர்ம். ஒரு மைனஸ் நீ இன்டிஜர்ல பாத்துட்டாலும் நீ என்ன பண்ணும், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும், மைனஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அது மாதிரி யூ ஷுட் மைனஸ் த கிவன் டேர்ம். அதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, அமாங் த கிவன் நம்பர் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் செக் வெதர் விச் ஒன் இஸ் பிக். என்ன பண்ணும், ரெண்டு இன்டிஜர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரெண்டு இன்டிஜர்ல எந்த யூனிட்டோட சைன் வந்து பிக்கரா இருக்கோ அதுதான் வந்து நமக்கு என்ன வரும், ஆன்சர்ல வரும். இதை ரிலேட்டடா மிஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க, லெட்ஸ் வி சி. அடிஷன் ஆபரேஷன், ஆபரேட்டர் பிளஸ் ரூல், சேம் சைன், ஆட் அண்ட் கீப் த சைன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு இன்டிஜருக்குமே எய்தர் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் சேம் சைன் இருந்துச்சுன்னா, வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஆட் த டேர்ம் அண்ட் கீப் த சைன். ரெண்டு யூனிட்டுக்குமே சேம் சைன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிளே ஆட் பண்ணிட்டு இன்டிஜருக்கு என்ன சைனோ அதை ரெப்ரசன்ட் பண்ணா போதும். எக்ஸாம்பிள் ஒன், ஏ வந்து பிளஸ் தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க, பி வந்து பிளஸ் தேர்ட்டி ஃபைவ். இன்டிஜர் இன்டிஜர்னு வரும்போது நம்ம சிம்பிளி தேர்ட்டின் போட்டாலும் இஸ் இட் ஓகே, இல்லைனா பிளஸ் தேர்ட்டின் போட்டாலும் ஓகே. இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி சிம்பிள் அட் பிஃபோர், பிஃபோர்ல எந்த சிம்பிளுமே இல்லைன்னா தட் வி ஷுட் கன்சிடர்ட் அஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். இப்ப மைனஸ்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, இன்டிஜரை வந்து மைனஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. சோ டோன்ட் மேக் கன்ஃபியூஸ், மைனஸ் போட்டிருக்காங்க அப்ப ஏன் மிஸ் பிளஸ் போடல அப்படின்னு சொல்லி யூ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி கன்ஃபியூஸ். எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னாலும், நம்பருக்கு முன்னாடி எந்த சைன்மே இல்லைனாலும் தட் வி ஷுட் டேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் டூ, ஏ இஸ் ஈக்வல்ஸ் டு மைனஸ் ஃபைவ், பி இஸ் ஈக்வல்ஸ் டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ. ரெண்டு யூனிட்டுக்குமே சேம் சைன், சோ சேம் சைன்னால நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆட் த டேர்ம் டுகெதர் அண்ட் கீப் த சைன். ரெண்டு யூனிட்டுக்குமே மைனஸ் வந்துச்சா, மிஸ் மைனஸ் போட்டிருக்கேன்னா அண்ட் திஸ் இஸ் மை ஆன்சர். புரிஞ்சுச்சா டேபிள் பார்த்ததும்? அதே மாதிரி இப்ப அடிஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டோமா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ராக்ஷன். நவ் ஜஸ்ட் ஹாவ் லுக் அட் த டேபிள். காலம் ஒன் இஸ் இன்டிஜர் சைன், காலம் டூ ஆபரேஷன், காலம் த்ரீ ஆன்சர் சைன், காலம் ஃபோர் எக்ஸாம்பிள். காலம் ஒன்ல பாருங்க, போத் த சைன் ரெண்டுமே சேம் சைனா, எய்தர் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், சப்ராக்ஷன். ஏன்னா இப்ப நம்ம சப்ராக்ஷன் தான் பாக்குறோம், அப்ப காமனாவே என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், சப்ராக்ஷன். ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லார்ஜஸ்ட் இன்டிஜர் யூனிட், கொடுத்திருக்க ரெண்டு இன்டிஜர்ல எந்த இன்டிஜர் விச் இஸ் கிரேட்டரோ அதோடைய சைன் வந்து உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் காலம்ல வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுலேயே தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பாருங்க. இஃப் இன்டிஜர் சைன் வந்து டிஃப்ரெண்டா, எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் ஆர் பிளஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் அதுக்குமே கிரேட்டர் சைன் பார்த்து என்ன பண்ணணும், போடணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, அந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கே புரியும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், வைல் பெர்ஃபார்மிங் சப்ராக்ஷன் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் வைல் பெர்ஃபார்மிங் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்கார்டிங் டு சப்ராக்ஷன் எந்த நம்பர் பெருசோ, இப்ப இன்டிஜர்ல வந்து நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குல்ல, நெகட்டிவ் இன்டிஜரை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட் பெருசோ தட் வி ஷுட் கன்சிடர்ட் அஸ் ஸ்மால், எந்த நம்பர் ஸ்மாலோ தட் வி ஷுட் கன்சிடர்ட் அஸ் பிகர் ஒன். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க, மிஸ் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது புரிய வரும். சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்படின்னா தான் யூ கேன் ஏபிள் டு பெர்ஃபார்ம் த சப்ராக்ஷன் இன்டீஜர். ஓகே, ஆல்மோஸ்ட் வி சா ஆல் த ரூல்ஸ் இன் சப்ராக்ஷன். நவ் வி ஆர் கோயிங் டு டூ சப்ராக்ஷன் ஆபரேஷன். ஆபரேட்டர் இஸ் மைனஸ் ரூல், சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். எக்ஸாம்பிள் ஒன், A is equals to minus 7, B is equals to 2. Subtraction பண்ணனும் A minus B. Instead of A,
I replaced minus 7 instead of b. I am writing 2 here is equals to minus 5. How can we get this answer? Simply minus the given term and you must put the greater number sign. Same like that for example 2 also. A is equals to minus 3 they are given. B is equals to 8 they are given. Simply subtract the given term. Minus 3 plus 8. One minus irundhaalum enna pannu? We should minus the given term and you must put the greater number sign. Here 8 is the greater number. That 8 is holding positive sign. So answer le enna varudhu? Plus 5 varudhu. Okay. I hope do you all understand the concept which I have taught you today. Following this, I shared homework part. Try to do yourself. Have any doubt means ask me in the next section. Thank you.